உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கே. டோன்ட் பெக் ஃபார் எனி ஒன் லவ், எனி ஒன் ஆர் சம் ஒன் லவ். யாரையுமே கெஞ்சி கூத்தாடி உங்கள் லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட இருந்து விலைக்கு போகிறாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு முடிவு டிசைட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருந்து தள்ளி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச இழுத்தவங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன தான் பிடிச்ச இழுத்து அவங்களுக்கு கூட வச்சுருந்தாலுமே வந்தோம் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வெளிப்படுத்துறது வந்து உண்மையான லவ்வாக இருக்காது. ஒரு ரெண்டு விஷயம் தான் அவங்களுக்கு தோணும். ஒருத்தவங்க பிடிச்சி நீங்கள் இழுக்கும் போது அவங்க மைண்டில் ரெண்டே விஷயம் தான் தோணும், என்னடா வந்து ஒன்றுமே நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, சும்மா நம்மளை பிடிச்சி இழுத்து இழுத்து வந்து நம்மளை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற தாட் வரும். இன்னொரு ஒரு செட் ஆஃப் கேட்டகரி இருக்காங்க, என்னன்னா சரி ஓகே என்ன பண்ணால் நம்ம கிட்டே போக மாட்டேங்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இவனை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து இன்னொரு தாட்டுமே சில பேருக்கு வரும். சரி ஒருத்தவங்களை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்க நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முள்ளு செடி வந்து பிடிச்சிக்க நம்ம இழுக்கிற அழுத்தி இழுக்கிற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க போகும்போது இழுக்கிறீங்க அப்படின்னா அதோட அந்த இம்பாக்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அதாவது முள்ளு செடி வந்து கைக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ வலி வந்து அப்போ பெயின் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு பிடிச்சி இழுத்துருவீங்க அதை. ஸோ போக போக வந்து அந்த விலகி போகிறது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த முள் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து முள் ரொம்ப உள்ளே இறங்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ரொம்ப வலிக்கும் போது அந்த இடத்துல விட்டுடலாம், சரி ஓகே அப்படின்ட்டு விட்டீங்க அப்படின்னா போகும்போது ஃபுல்லாக கீழ்ச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ பார்த்து அப்படின்னா அந்த ஒரு வழி வந்து இன்னுமே வந்து அதிக பெயினை கொடுக்கும். ஸோ ஒருத்தவங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி லைஃப் வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே போக விட்டுருங்க. அவங்களை பிடிச்ச இழுத்து அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிடும். சரி நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படிங்கிற தாட்டுக்காக மட்டுமே அவங்க கூட இருப்பாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி போகணும்னு நினச்சாங்கன்னா போயிட்டுருங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பீர்பால் கிட்ட போயிட்டு இந்த உலகத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு யார் வந்து அடி முட்டாளன்னு தோணுதோ அவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அக்பர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பீர்பால் என்ன பண்ணுறாருன்னா அந்த நாட்டை ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்கிறாரு. சுற்றி வந்து எப்படியாவது ஒரு அடி முட்டாலும் அவங்க தேடி கண்டுபிடிச்சிடணும். மன்னர் கேட்டுட்டார், மன்னர் கொண்டு போய் விட்டுருணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக போய் எங்கெங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது எங்கே தேடியுமே வந்து அந்தமாதிரி ஆளவர் பார்க்க முடியல. ஸோ ரொம்ப தூரம் வந்து தேடி போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒருத்தன் என்ன பண்ணுறா அப்படின்னா மரத்து கிளையில ஏறி உட்காந்துட்டு அந்த கிளையை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கிளையை வெட்டுறதுக்கு பார்த்தேன் அப்படின்னா அந்த கிளையில உட்காந்துட்டு கிளையை வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பீர்பால் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இவன் நல்லா லூசு பயலாக இருக்கிறான், கிளையில உட்காந்துட்டு கிளையை வெட் பண்ணுறான், கட் பண்ணால் அவனே கீழே விழுந்துட மாட்டானா. ஸோ இவன் தான் வந்து நம்ம மண்ணில் தேடிக்கிட்டு இருந்தான் ஆள் வந்து அப்படி முட்டாள் இவனை கொண்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் நின்றுட்டு அதுக்கு பக்கத்தில் மரத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே இதையே பார்த்து தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு சரி போய் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு பீர்பால் கேட்க போகிறாரு. ஸோ கேட்க போகும்போது தான் அந்த பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் என்னோடய வேலெட்டை தொலைச்சிட்டேன், அதாவது என்னோடய பர்சை நான் தொலைச்சிட்டு அதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவரும் சரி இப்போ பெரியவர் வந்து பாவம் தேடிட்டுருக்காரு அப்படின்னு கூட சேர்ந்து இவரும் தேடிட்டுருக்காரு. ஸோ தேடிட்டு என்ன சொல்கிறாருன்னா பெரியவர் எங்கே தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டேன், இல்லை நாங்கள் வீட்டில் இருக்கும் போது வந்து கீழே விழுந்துருச்சு, என் வீட்டில் தான் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு தேடுற இடத்துக்கும் வீட்டுக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ என் பெரியவர் வீட்டில் தொலைச்சிட்டு ஏன் இங்கே வந்து தேடுறேன் கேட்டேன், இல்லை நான் வீட்டுக்குள்ளே தேடி பார்த்தேன் அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது அதனால தான் வந்து நான் இங்கே வந்து வெளிச்சமாக இருக்கிற இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பீர்பலுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுச்சு, என்னடா இது அவனோட இவர் தான் லூஸாக இருக்கிறாரு, தொலைச்சது ஒரு இடமா இருக்குது, தேடுறது ஒரு இடமா இருக்குது, ஸோ இவர் தான் இருக்கிறதுலேயே வந்து அடிமுட்டாது. ஸோ இவரை கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டலாம் அப்படின்னு அந்த வயசானவரை வந்து பெரியவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கிறது. ஸோ அந்த பெரியவர் மாதிரி தான் நம்ம எல்லாருமே நமக்குள்ளேயும் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட துக்கம் சந்தோஷம் சோகம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மக்குள்ளே தான் தொலைச்சிருப்போம். ஆனால் வந்து யாரோ ஒரு அன்னோன் பர்சனாக இருக்கட்டும் இல்லை தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், ஸோ அவங்க என் கூட இருந்தால் தான் சந்தோஷம் ஹாப்பினஸ் எல்லாமே நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷம் நம்மக்குள்ளே தொலைச்சிட்டு அவங்கள்ட்ட போய் தேடிட்டு இருப்போம். ஸோ வந்து பார்த்தோம் அன்னோன் பர்சன்ட்ட போய் தேடிட்டு இருப்போம். ஸோ அதனாலே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் ஆளாகிறாங்க, நிறைய பேர் பார்த்தோம்னா லைஃபே வந்து அவங்க தான், அவங்க இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவங்க வந்து லைஃப்பில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மேபி எல்லார் லைஃபுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்துருப்பாங்க. ஸோ பிறந்ததுலேருந்து யார் வந்து யார் கூடயும் வந்து இருக்க மாட்டாங்க. ஒன்று அந்த சம்மன் பர்சன் வந்து என்ன பண்ணிப்பாங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து மேபி வந்து ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் அவங்க கூட க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஹாப்பினஸ்மே வந்து உங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து அவங்களை பிடிச்சனால மட்டுமே அந்த ஹாப்பினஸ் வந்திருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணாலே போதும் அந்த ஹாப்பினஸ் வந்து திருப்பி உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும் அவங்க இல்லாமல் கூட. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும், அவங்க இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும், அவங்க தான் என் லைஃப், அவங்க தான் எல்லாமே நினச்சிங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபை வந்து நீங்கள் இழந்துக்கிட்டே போவீங்க. ஸோ உங்களோட செல்ஃப் அந்த நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டி வந்து உங்களால் அவங்கள நினச்சி நினச்சி வந்து உங்கள் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் இழந்துக்கிட்டே போவீங்க. ஸோ பேசிக்காக செல்ல போகணும் அப்படின்னா மெச்சூர்டு பர்சன் எல்லாமே நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருப்போம், நான் மெச்சூர்டு எனக்கு வயசாகிடுச்சேன் இந்த ஸ்டேஜில் இருக்கேன் எனக்கு 25 வயசு ஆகுது நான் மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ உண்மையான மெச்சூர்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெச்சூரிட்டி இஸ் வென் யூ ரியலைஸ் லவ் இஸ்
மோர் இம்பார்ட்டன்ட் தென் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ வந்து எப்போ வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் இழக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் மெச்சூரிட்டி போயிடுது. ஸோ மெச்சூரிட்டி வந்து என்ன அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் லவ். ஸோ வந்து லவ்வுக்காக பார்த்தா நிறைய பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிட்டு கிடக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து உங்கள் கூட இருந்த லவ் கசந்து போயிடுது அப்படின்னா உங்களை விட்டுட்டு வந்து வேறு லைஃப்பை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ பிகாஸ் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, ஒவ்வொரு ஈடுபாடுகள் இருக்கும். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் இன்னொருத்தவங்க பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்கள்கிட்ட பிடிக்கலாம். ஸோ யார் வந்துட்டு யார் மேலே எப்போ அட்ராக்ஷன் வந்து சொல்லவே முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்துக்காதீங்க. திங்க் அபவுட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்க, கீழே ஷேர் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்கள்.